வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேன் கார்டு நியூவாக அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் கூகுள் க்ரோம் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அங்கே ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் ஆகி வரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாகின் மேனேஜர்ருக்குல அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் டைப் பண்ணி ஒன்று வரும், அப்ளை ஆன்லைன் மென்ஷன் ஆகிருக்குங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் வரும். அந்த இடத்துல நியூ பேன் இந்தியா சிட்டிசன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ரெண்டாவது கேட்டகரியில் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸாக, நீங்கள் இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவல்னு கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் ஏதோ பண்ணுற மாதிரி இருந்தால் பிஸ்னஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை ப்ரைவேட் லிமிடெட் இருந்தால் ப்ரைவேட் லிமிடெட் கொடுத்துங்க. டைட்டில் வந்து ஸ்ரீ, ஸ்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள், ஸ்ரீமதிங்கிறது பெண்கள், குமாரிங்கிறது கல்யாணம் ஆகாதவங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் ஸ்ரீ கொடுத்துட்டேன், ஸ்ரீ கொடுத்துட்டு இங்கே சர்நேம்ங்கிறது யாரோட சர்நேம்ங்கிறது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷுங்கிறது வந்து என் பேர்னு வச்சுக்கோங்க, முத்துங்கிறது எங்கள் அப்பா பேர், அது ஃபஸ்ட் நேமில் கொடுக்கணும். ஃபஸ்ட் நேம் வந்து அப்பா பேரும், செகண்ட் நேம் ஷர்நேம் வந்து லாஸ்ட் நேமில் வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இமெயில் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குமோ அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னே உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. இந்த இமெயில் ஐடியை பர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சுட்டுருக்கிற மாதிரி பாருங்கள், அதுமாதிரி இமெயில் ஐடியே பார்த்து கொடுங்க. இதில் தான் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது லாகின் டீட்டெயில்ஸ்லாம் அதில் தான் வந்து சேரும். நீங்கள் அதை வச்சு அதில் தான் ஓடிபி முதல் கொண்டதை வரும், நீங்கள் அதை பற்றி லாகின் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் எப்பயும் மாற்றாத மாதிரி இருக்கிற ஒரு மொபைல் நம்பர், ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி மற்றும் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அதில் தான் கேட்கும். நீங்கள் அதில் தான் வந்து எல்லா இன்டிவிஷனும் ஒரு ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ அதெல்லாம் கொடுத்த பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும், அதாவது இந்த அப்ளிகேஷன் டோக்கன் நம்பர் சக்ஸஸ் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், ஓகேங்களா. கீழே கண்டினியூ, அதாவது கண்டினியூ டு பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்ன கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய டீட்டெயில் வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்து பர்சனல் டீட்டெயிலு, காண்டாக்ட் அதர் டீட்டெயில்ஸு, ஏஓ கோட், டாக்குமெண்டேஷன் டீட்டெயில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பாருங்க, சப்மிட் டிஜிட்டல் இ கேஒய்சி அண்ட் இ சைன் அண்ட் பேப்பர்லெஸ்ன்னு போட்டிருக்காங்களே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணிக்கணும். இதை நான் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசிங் சென்டர் கொடுத்துருந்தோம், நான் மொபைல் பண்ணுறதுனால இந்த லாஸாக சப்மிட் ஆகாது. ஏன்னா அது வெரிஃபிகேஷன், ஆன்லைன் வெரிஃபிகேஷன் காட்டும் அந்த ரீசன்னால். அதுக்கு வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். நான் சும்மா ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஆதார் கார்டு என்னவோ அந்த ஆதார் கார்டு கொடுத்துட்டு இது உங்கள் ஆதார் கார்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த பேன் கார்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் மேலே என்னென்ன டைப் பண்ணிங்களோ அதெல்லாம் டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். அது வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படியே பாருங்கள். இங்கே ஜென்ரல் இருக்குல்ல, ஜென்ரல் வந்துட்டு மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், தேர்ட் ஜென்ரல்னா சென்ட்ரல் போட்டுக்கோங்க. அடுத்ததுக்கு கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, அதாவது அப்பாவோ இல்லை அம்மாவோ யாராவது இல்லாமல் இருக்காங்கன்னா அங்கே எஸ் கொடுத்து நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நோ கொடுத்துட்டு கீழே வந்து ஃபாதருடைய லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்ங்கிறது உங்கள் அப்பாவோட பேர் தான் கொடுக்கணும். ஃபஸ்ட் நேம்ங்கிறது உங்கள் தாத்தாவோட நேம் கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் அப்பாவோடய நேம் கொடுத்துருங்க, அங்கே ஃபஸ்ட் நேம்ங்கிற இடத்துல, ஃபாதர்ஸ் ஃபஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய தாத்தா, அதாவது உங்கள் அப்பாவுடைய அப்பாவுடைய நேமே அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மதர்ஸ் நேம் வந்து என்ன கொடுத்துக்கலாம், ஏன்னா ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துக்கலாம் வேணாம்னா விட்டுறலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இங்கே நீங்கள் என்ன கூட பேரண்ட்ஸ் நேம் அண்ட் பிரிண்ட் அண்ட் பேன் கார்டுனா அப்பாவோட நேம் இருந்தால் போதும், அம்மாவோட நேம் இருந்தால் போதும், யார் நேம் வருமோ அவங்க நேம் கொடுத்துட்டு ஃபாதர்ஸ் நேம்னா ஃபாதர்ஸ் நேம் வந்து உங்களுடைய பேன் கார்டு மேலே வரும், அதுக்கு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா காண்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்னு வருது இல்லைங்க, அதில் வந்து நீங்கள் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதாவது சேலரி பேன் கார்டா இல்லை இன்கம், நோ இன்கமா, இன்கமிங் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, ஏதாவது சம்திங் என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்கும், நோ இன்கம் நான் கொடுத்துட்டேன். இது கொடுத்துட்டு கீழே அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிற டீட்டெயில் வந்து கீழே மென்ஷன் ஆகி வரும், நீங்கள் அதை வந்து கீழே வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நான் ரெசிடென்ட் அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து கீழே கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன வர போகிறீங்க, அதுதான் இகேஒய்சி பண்ணுவாங்க, ஓகேங்களா. இண்டிவிஜுவல் போது ரெசிடென்ட் டைப் வந்து கீழே வந்து உங்கள் ஃபுல் அட்ரஸும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆதாரில் இருக்கிற அட்ரஸை டிஃபால்ட்டாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். கீழே உங்களுடைய பின்கோடு, பின்கோடு நீங்கள் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஓகேங்களா. உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த ஏரியா பின்கோடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு கொடுத்துருக்குங்களா, அதை வந்து கீழே வந்து
கொடுங்க, கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிருங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஐஎம் முத்து சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இம்சல் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நேமும் எடுத்துகிட்டு வந்துடும். கீழே பிளேஸ் என்ன பிளேஸ்னா திருப்பூர்னா திருப்பூர், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் என்னவோ அது கொடுத்து கீழே வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ சப்மிட் பண்ணோம் கொடுத்தோன்னே அடுத்த பேஜ் மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுடைய லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்துருந்தீங்க ஆதாரில், இப்போது ஃப்ரெண்டில் இருக்கிற 6 டிஜிட்டோடைய ஆதாரோடைய நம்பர் நீங்கள் அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதாரில் ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற 6 ஆதார் நம்பர் என்னவோ அந்த ஆதார் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் என்ட்ரு பண்ணுற டீட்டெயிலெலாம் கரெக்டானு சொல்லி இன்னொரு டைம் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமா அப்படிங்கிறது எஸ் கொடுத்துக்கோங்க. அது தவிர வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களோ நல்லா அப்ளிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இதிலே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு டைம் சேவ் கொடுத்து பேமெண்ட் பே பண்ணுறோம்னா மறுபடியும் ப்ரிண்ட் ஆகி வெரிஃபிகேஷன் முடிச்சு ப்ரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா, இது எல்லாமே டீஃபால்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணவே தேவையில்லை நீங்கள். ஓகேங்களா, ஏற்கனவே ஆதார் கார்டு கொடுத்தீங்க ஆதார் கார்டு நம்பர் பேஸ் பண்ணி இதில் அட்ரஸ் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா, உங்கள் மெயில் அட்ரஸ் எல்லாமே இந்த Q3 கோடு இதெல்லாம் டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து இங்கே டூ யூ வாண்ட் டு சப்மிட் த யுவர் பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுறது இ சைன் இன் இ கேஒய்சின்னு கொடு, ஆன்லைனில் கேஒய்சி பண்ணுறது இ சைன் இன் கொடுத்தோம்னா நம்ம அது மூலியமாக வந்து நம்ம இ சைன் பண்ணிக்கலாம். ஆனால் இகேஒய்சிங்கிறது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்ணுறது கையில், அது வந்து அது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கணும், நம்மகிட்ட இல்லை, நான் மொபைல் பண்ணுறதுனால அது காட்டல. இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன், இதில் என்ன பண்ணுறது உங்களுடைய டேட்டா பேஸ் வந்து ஆல்ரெடி இஷ்யூடு ஆதார் கார்டு இருக்கணும். இந்த ஆதார் கார்டு வந்து இந்த பேன் கார்டு நான் வாங்கியிருக்கேன், அதனால் வந்து என்னால் வந்து இது கண்டினியூ பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மூலிமா போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி பேன் கார்டுக்கு பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறதுன்னு தேங்க்யூ.